ஹாய் வியூவர்ஸ், 2020 நடந்த மிகப்பெரிய 4 இயற்கை சீற்றங்களை பத்தியும் இந்த வீடியோ கடைசியில இந்த இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே யார் காரணம்ன்றத பத்தியும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது ஹெயில் ஸ்ட்ராம். ஆரம்பத்துல ஆலங்கட்டி மழை எப்போவாச்சு தான் பெய்யும், ஆனா இப்போ எல்லா நாடுகள்லயும் அதிகமா ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் அமெரிக்கால உள்ள டெக்சாஸ்ல ஒவ்வொரு வருஷமும் ஆலங்கட்டி மழையும் ஐஸ் கட்டிகளோட அளவும் பெருசாகிட்டே போகுதான். 2020 பிப்ரவரி மாசம் டெக்சாஸ்ல இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டிகள் வந்து விழுந்து அங்க இருந்த கார்கள்லயும் வீடுகள்லயும் சேதப்படுத்தி இருக்கு. இதே மாதிரி ஜூன் 2019 மெக்சிகோல உள்ள குதல்சாராங்கிற சிட்டில இந்த வித்தியாசமான ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு. திடீர்னு ஒரே நைட்ல வேகமா ஐஸ் கட்டி மழை பெஞ்சு இந்த மாதிரி 5 மீட்டர் உயரத்துக்கு ஐஸா நிரம்பி அங்க உள்ள கார்கள்லயும் வீடுகள்லயும் சேதப்படுத்தி இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும், இது மழை காலம் கூட கிடையாதான், வெயில் காலத்திலேயே திடீர்னு ஒரு நாள் ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு. அந்த ஊர் மக்கள் இந்த மழைய ஜாலியா எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஐஸ்லயே விளையாடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி மெக்சிகோல இந்த மாதிரி ஐஸ் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான். அடுத்தது டைஃபூன். இப்போ சூறாவளி புயல் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் புயல் வருமா, ஆனா வருஷத்துக்கு 3 நாள் புயல் வருதான். இப்படி அடிக்கடி தமிழ்நாட்டுல புயல் வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நவம்பர் 2020 பிலிப்பைன்ஸ்ல போனேங்கிற அதிவேக புயல் வந்திருக்கு. அந்த புயலோட வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. வெறும் 4 மணி நேரம் வீசின புயலால 100க்கும் அதிகமான வீடுகள் இடிஞ்சு 1000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புயல்ல அதிகபட்சமா 315 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிச்சிருக்கு. இந்த புயல் தான் பிலிப்பைன்ஸ் நாட்டுல வந்த அதிவேகமான புயலாம். வெறும் 4 மணி நேரம் அடிச்ச காத்துல 3.89 மில்லியன் மக்கள் 4 நாள் கரண்ட் இல்லாம இருந்திருக்காங்க. 1000க்கும் அதிகமான மக்கள் வீடுகளை இழந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ட்களுக்குள்ள பல நாட்களா வாழ்ந்திருக்காங்க. வெறும் 4 மணி நேரம் இயற்கையோட கோபத்தால ஏற்பட்ட பாதிப்புகள்ல இப்போ வரைக்கும் கூட முழுசா சரி பண்ண முடியாம மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். அடுத்தது லேண்ட்ஸ்லைட்ஸ். இயற்கை சீற்றங்கள் எல்லாமே ரொம்பவும் ஆபத்தானது தான். அதுல நிலநடுக்கமும் நிலச்சரிவும் ரொம்பவும் ஆபத்தானது. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஊரையே காலி பண்ணிட்டு போயிடும். ஜூன் 2020 நார்வேல மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. நார்வேல உள்ள கடல் பகுதியில 24 ஏக்கர் அளவுக்கு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அங்க இருந்த மொத்த வீடுகளும் கடலுக்குள்ள விழுந்துருச்சான். இந்த நிலச்சரிவுனால 1000க்கணக்கான மக்கள் வீடுகள்ல இழந்திருக்காங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஸ்கூல் பஸ் நிலச்சரிவுனால கவிழ்ந்து 14 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா இப்படி அடிக்கடி நிறைய நிலச்சரிவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சான். 2020 மட்டும் உலகம் ஃபுல்லா 100க்கும் அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கான். இதுல நார்வேல ஏற்பட்ட நிலச்சரிவு தான் மிகப்பெரிய நிலச்சரிவான். இதே மாதிரி அக்டோபர் மாசம் 2020 துருக்கியில 7.0 மேக்னிடியூட் அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோவை பாருங்க. இதுல ஒரு பெரிய பில்டிங் ரெண்டாவே பிளந்திருக்கு. இந்த நிலநடுக்கத்தினால அந்த ஊர் மக்கள் பயந்து அவங்க கார்களை ரோட்லயே விட்டுட்டு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப உலகம் ஃபுல்ல அடிக்கடி நிலநடுக்கங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். ஜப்பான்ல மட்டும் 2020 24 முறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கான். இந்த வீடியோவை பாருங்க. 2020 ஜப்பான்ல ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்துல அங்க இருந்த பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இந்த மாதிரி ஆடிச்சான். நல்ல வேலையா இது சின்ன நிலநடுக்கம்ன்றதுனால பெரிய அளவுல சேதங்கள் ஏற்படலையாம். இதுல நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் உலகம் ஃபுல்லா நிலநடுக்கங்கள் வர்றது அதிகமாகிட்டே போகுதான். அடுத்தது வைல்ட் ஃபயர். காடுகள் தீப்பிடிச்சு எரியறத நிறைய பேர் சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா காடுகள் இல்லனா இந்த உலகம் சீக்கிரமே அழிஞ்சிருமா? அந்த அளவுக்கு மனிதர்கள்ல இருந்து எல்லா உயிரினமும் உயிர் வாழ காடுகள் ரொம்பவே முக்கியமா. ஜனவரி 2020 ஆஸ்திரேலியால யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு 12.35 மில்லியன் ஏக்கர் காடுகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதுலயும் இதுல ரொம்பவும் கொடுமையான விஷயம் என்னன்னா இந்த தீயால 500 மில்லியன் விலங்குகள் இறந்து போயிருக்கு.
இந்த கோலா கத்துறத நீங்களே கேளுங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி வலி தாங்க முடியாம கத்துது. இந்த கோலா கத்துறத பார்க்க ரொம்பவும் பாவமா இருக்குல்ல. இந்த லேடிய உண்மையாலேயே நம்ம எல்லாரும் பாராட்டியே ஆகணும். இவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸையே கழட்டி இந்த கோலாவோட உயிரை காப்பாத்தி இருக்காங்க. 2020 நார்த் அமெரிக்கால மட்டும் 7 முறை காடுகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. 2019 கலிபோர்னியால 1.9 மில்லியன் ஏக்கர் காடுகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அதே 2019 2.24 மில்லியன் ஏக்கர் அமேசான் காடுகளும் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. நம்ம கடைசியா பார்க்க போறது ஹியூமன்ஸ் ஆர் பேட். இப்போ நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த எல்லா இயற்கை சீற்றங்கள் நடக்கிறதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, ஆஸ்திரேலியால ஏற்பட்ட காட்டு தீயால வெப்ப காற்றுகள் உருவாகி அந்த காற்றுகள் ஆப்பிரிக்காவுக்கு போய் மேகங்கள்ல சூடாக்கி 6 மாசத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழைய ஒரே வாரத்துல பெய்ய வச்சு அங்க மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு இருந்திருக்கு. இந்த வெள்ளப்பெருக்கால 100க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்க. 10,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி அடிக்கடி ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்கும் குளோபல் வார்மிங் தான் காரணம்னு சொல்றாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, நம்ம மரங்களை அதிக அளவு வெட்டுறதுனால பூமி அதிக அளவு வெப்பமாகி காடுகள் அடிக்கடி தீப்பிடிச்சு எரியுதான். காடுகள் தீப்பிடிச்சு எரியறதுனால காத்து அதிக அளவு வெப்பமாகி மேகத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா பெய்ய வேண்டிய மழைகளை ஒரே நேரத்துல அதிகமா பெய்ய வைக்குதான். ஒரே நேரத்துல அதிக அளவு மழை பெய்யறதுனால இந்த மாதிரி வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு தண்ணி இந்த மாதிரி வேகமா ஓடுதான். இந்த மாதிரி வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுறதுனால நிலச்சரிவுகள் ஏற்படுதான். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மனிதர்கள் இயற்கையை அழிக்கிறதுனால தான் இந்த எல்லா இயற்கை சீற்றங்களும் ஏற்படுது. இன்னும் அண்டார்டிகால பனிக்கட்டிகள் உருகி தண்ணி அதிகமாகறதுல இருந்து எரிமலைகள் அடிக்கடி வெடிக்கிறதுக்கும் இன்னும் நிறைய இயற்கை சீற்றங்கள் மனிதர்கள் இயற்கையை அழிக்கிறதுனால தான் நடக்குதான். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே மரங்களை நட்டு வளர்த்தா மட்டும்தான் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறத கொஞ்சம் குறைக்க முடியும்னு சொல்றாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதிக மரங்களை நட்டு வளர்க்கணும். அதிக மரங்கள் நடுறதோட விட்டுறாதீங்க, அதை சரியான முறையில பராமரிச்சு ஒழுங்கா வளர்த்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்மளே இந்த உலகத்துல இல்லைனாலும் அந்த மரம் இந்த பூமியை காப்பாற்ற